மாணவ செல்வங்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு மகிழ்வோடு கற்போம் பகுதி 2. இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்? மெய்யெழுத்துக்களை பற்றி பார்த்துருந்தோம். மெய்யெழுத்துக்களில் வல்லின மெய்யெழுத்துக்கள், மெல்லின மெய்யெழுத்துக்கள் முந்தைய வகுப்பில் நம்ம பார்த்துட்டோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது இடையின மெய்யெழுத்துக்கள். இடையின மெய்யெழுத்துக்கள் முதல்ல நம்ம இப்போ மெய்யெழுத்துக்களை பற்றி ஒரு தடவை பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் இடையின மெய்யெழுத்துக்களை பார்ப்போம். இப்போ மெய்யெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? மெய்யெழுத்துக்கள் 18. இப்போ மெய்யெழுத்துக்கள் முதல் எழுத்து இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், ஈ, இர், இல், யு, இல், இல், இர், இன். இந்த மெய்யெழுத்துக்களை தான் எத்தனை வகையாக பிரிச்சுருந்தோம்? 3 வகையாக பிரித்திருந்தோம். வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு பிரிச்சுருந்தோம் இல்லையா? இப்போ இந்த வல்லின எழுத்துக்கள் என்னென்ன? கசட, தபர, கசட, தபர. அதெல்லாம் புள்ளி வச்சோன்னா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. மெல்லின எழுத்துக்கள் என்னென்ன? ஞங்கன, நமன. அதில் மேலே புள்ளி வச்சோன்னா இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இடையின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள் என்னென்ன? எரள, வளல. அதில் புள்ளி வச்சோன்னா இ, இர், இல், யு, இல், இல். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த இடையின மெய்யெழுத்துக்கள். இடையின மெய்யெழுத்துக்கள், இடையின மெய்யெழுத்துக்கள் என்னென்ன? எரள, வளல. அதில் புள்ளி வச்சோன்னா இ, இ, இர், இல், யு, இல், இல். இப்போ பார்க்கலாமா? இப்போ இ, இ, நாய், இ, நாய். இதில் உள்ள மெய்யெழுத்து இ. மிளகாய், இ, மிளகாய், இ, மெய்யெழுத்து இ. இ, பாய், மெய்யெழுத்து இ. அடுத்தது இர், இர், தேர், இர், தேர், மெய்யெழுத்து இர். இர், இளநீர், இர், இளநீர், மெய்யெழுத்து இர். அடுத்தது வேர், இர், வேர், இர், வேர், மெய்யெழுத்து இர். அடுத்தது இது என்ன படம்? ஏர், இர், ஏர், மெய்யெழுத்து இர். அடுத்த எழுத்து இல், வில், என்னது? இல், வில், மெய்யெழுத்து இல். இல், முயல், இல், முயல், மெய்யெழுத்து இல். அடுத்தது இல், அணில், மெய்யெழுத்து இல். அடுத்தது மயில், இல், மயில், மெய்யெழுத்து இல். அடுத்தது யுவ், யுவ், செவ்வகம், யுவ், செவ்வகம், செவ்வகம். அதில் மெய்யெழுத்து இவ்வும், இம்மும், நம்மளுக்கு தேவையான எழுத்து யுவ். அடுத்தது செவ்வானம், யு, செவ்வானம், யு, செவ்வானம், மெய்யெழுத்து இவ்வும், இம்மும், மெய்யெழுத்து, நம்மளுக்கு தேவையான எழுத்து யு. அடுத்தது செவ்வந்தி, யு, செவ்வந்தி, செவ்வந்தியில் மெய்யெழுத்து இவ்வும், இந்தும், நம்மளுக்கு தேவையான எழுத்து யு. அடுத்தது சவ்வரிசி, யு, சவ்வரிசி, யு, சவ்வரிசி, மெய்யெழுத்து யு. அடுத்தது இல், யாழ், இல், யாழ், மெய்யெழுத்து இல். அடுத்தது தாழ்பால், இல், இல், தாழ்பால், தாழ்பால், அதில் மெய்யெழுத்து இல், இப்பு, இல். இந்த 3 எழுத்துக்களும் தாழ்பால்ங்கிற வார்த்தையில் வந்திருக்கிற மெய்யெழுத்துக்கள். நம்மளுக்கு தேவையான மெய்யெழுத்து இல். அடுத்தது கேழ்வரகு, இல், இல், கேழ்வரகு, மெய்யெழுத்து இல். அடுத்தது வால், இல், வால், மெய்யெழுத்து இல். அடுத்தது தேல், இல், இல், தேல், மெய்யெழுத்து இல். அடுத்தது முள், இல், இல், முள், மெய்யெழுத்து இல். அடுத்தது உரிய படத்தை இணைப்போம், உரிய படத்தை இணைப்போம். இப்போ படத்தை இணைக்கலாமா? இங்கே என்ன மெய்யெழுத்து கொடுத்துருக்காங்க?
ஈ கொடுத்துருக்காங்களே மெய் எழுத்து, அதுக்கு தொடர்புடைய படம் எது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல் படம் என்ன கொடுத்துருக்காங்க இங்கே? கொய்யா, சீப்பு, இது என்னது? முட்டை. இதில் எந்த படத்தில் ஈங்கிற மெய் எழுத்து வரும்? கொய்யா. அப்போ அதோட அதை பொருத்திடுறோம். இப்போ இங்கே எழுதி பார்க்கலாமா? ஏ கொய்யா அப்படின்னு எழுதும். கோ ஈயா, கொய்யா. சி இப்பு, சீப்பு. மு இட்டை, முட்டை. இப்போ அதில் எந்த வார்த்தையில் உள்ள படத்தில் ஈங்கிற எழுத்து வருது? கொய்யா, இங்கே தான் வருதா? அப்போ இந்த இதோட பொருத்திடுறோம். அடுத்தது இர். இருங்கிற எழுத்து எந்த படத்தில் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது என்ன பூ? சூரியகாந்தி, சூரியகாந்தி, சூரியகாந்தி. இது என்ன படம்? ஏர், ஏ இர் ஏர். இது என்ன படம்? மாம்பழம், மா இம் பழா இம். இப்போ எந்த படத்தில் உள்ள வார்த்தையில் இருங்கிற எழுத்து வந்திருக்கு? ஏர். அப்போ ஏரை பொருத்திடுறோம். அடுத்தது இல். இந்த இல்லுங்கிற வார்த்தை எந்த படத்தில் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் படம் பள்ளி, பா இல்லி பள்ளி. அடுத்தது பூண்டு, பூ இண்டு பூண்டு. அடுத்தது மான், மா இன் மான். இப்போ எந்த படத்தில் உள்ள வார்த்தையில் இல்லுங்கிற எழுத்து வந்திருக்கு? இந்த பள்ளி. அப்போ இல்லை பள்ளிங்கிற படத்தோட பொருத்திடுறோம். அடுத்தது இவ். என்ன எழுத்து? இவ். இவ் வந்து எந்த படத்தில் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல உள்ளது செவ்வானம், சே இவ் வா நா இம், செவ்வானம். இது வண்டு, வா இண்டு வண்டு. இது புத்தகம், பு இத்த ஹா இம் புத்தகம். இப்போ எந்த படத்தில் உள்ள வார்த்தையில் இவ்வுங்கிற எழுத்து வந்திருக்கு? இது செவ்வானம். அப்போ இவ்வ செவ்வானதோட பொருத்திடுறோம். அடுத்தது இல். என்ன எழுத்து? இல். அதுக்கு தொடர்புடைய படம் எது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ யாழ், என்ன படம்? யாழ். இது பானை, பானை. இது மரம், மாராயும் மரம். இப்போ பொருத்தலாமா? இப்போ இல், இல்லுங்கிற வார்த்தை எந்த படத்தில் வந்திருக்கு? யாழ். அதோட பொருத்திடலாமா? பொருத்தியாச்சு. அடுத்தது இந்த இல், இல் இந்த இல் வந்து எந்த படத்தில் வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல் படம் என்ன படம்? கேரட், கே ர இட் கேரட். அடுத்தது இது என்னது? அடுத்தது என்ன படம்? கத்தி. முதல்ல கேரட் எழுதிடுவோம். கே ர இட் கேரட், கா இத்தி கத்தி. இது தேல், தே இல் தேல். அப்போ இல்லுங்கிற வார்த்தை எந்த படத்தில் வந்திருக்கு? இந்த தேல். அப்போ அதில் பொருத்திடலாமா? பொருத்தியாச்சு. அதுக்கு அடுத்தது இப்போது இங்கே இந்த மெய்யெழுத்துக்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க, இடைவினை மெய்யெழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மெய்யெழுத்துக்கள் தொடர்புடைய படத்தை பார்த்து நம்ம இப்போ பொருத்த போகிறோம். இப்போ முதல் படத்தை வாசிக்கலாமா? இது என்ன படம் கொடுத்துருக்காங்க? முயல், மூ யாயில் முயல். அதில் வந்திருக்க மெய்யெழுத்து என்னது? இல். அந்த இல்லுங்கிற எழுத்து எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. அப்போ இல்லை இந்த இல்லோட முயல் படத்தை பொருத்திடுறோம். அடுத்தது இங்கே இருக்கிறது தாழ்பால். என்ன படம்? தாழ்பால். தா இல் இப்பா இல் தாழ்பால். இப்போ இதில் வந்திருக்கிற இடைநம் மெய் எழுத்து என்னது? இந்த இல். அந்த இல்லுங்கிற எழுத்து எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. அப்போ இல்லை இங்கே வந்து பொருத்திடுறோம். அடுத்தது தேல். தேலில் வந்திருக்கிற இடைநம் எழுத்து இல். இந்த இல் எங்கே இருக்குது? இந்த கடைசியில் இருக்குது. அதை இங்கே பொருத்திடுறோம். அடுத்து இது என்ன படம்? தேர். தேரில் உள்ள மெய் எழுத்து இடைநம் எழுத்து இர். அந்த இரை கொண்டு வந்து இருங்கிற எழுத்தோட பொருத்திடுறோம். தேரை படத்தை பொருத்தியாச்சா? அடுத்தது மிளகாய். மிளகாயில் என்ன மெய் எழுத்து இருக்குது? ஈ. அந்த ஈயை மிளகாய் படத்தோட பொருத்திடுறோம். அடுத்தது செவ்வந்தி. செவ்வந்தியில் என்ன மெய் எழுத்து இருக்குது? யூ. இடைநம் எழுத்து யூ. அந்த இவ்வை செவ்வந்தி படத்தோட பொருத்திடுறோம். பொருத்தியாச்சா? இதே மாதிரி அந்த இடைநம் எழுத்துக்களை கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன பண்ணணும்? பொருத்தணும். அடுத்தது நிரப்புவேன். இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அதில் அந்த இடையின மெய்யெழுத்து விடுபட்டிருக்கும். அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக பொருத்தணும். மிளகாய், மிளகாய் அதில் என்ன மெய்யெழுத்து வரும்? ஈ. அந்த எழுத்தை நம்ம பொருத்துறோம். மீ ல ஹா ஈ. அந்த விடுபட்ட கட்டத்தில் ஈ அப்படிங்கிற எழுத்தை எழுதிடுறோம். அடுத்தது இது என்ன படம்? முள், மூ இல் முள். இல்லுங்கிற மெய்யெழுத்து தான் இங்கே விடுபட்டிருக்கு, அதை அங்கே எழுதிடுறோம்.
அடுத்தது இது என்ன படம்? முயல். மூருக்கு யாருக்கு என்ன எழுத்து விடுபட்டிருக்கு? இந்த இல். அந்த இல்லை இங்கே எழுதிடுறோம். அடுத்தது இது என்ன படம்? யாழ். என்ன படம்? யாழ். யாழில் என்ன மெய் எழுத்து விடுபட்டிருக்கு? இல். எழுதியாச்சா? அடுத்தது இது என்ன படம்? செவ்வானம். என்ன படம்? செவ்வானம். செவ்வானம் என்ன மெய் எழுத்து விடுபட்டிருக்கு? யூ. இப்போ இங்கே யூ போடணும். சே யு வா ந இம். செவ்வானம் பார்த்தியாச்சா? எழுதியாச்சா? அதுக்கு அடுத்தது இது என்ன படம்? வேர். என்ன படம்? வேர். இங்கே வேருக்கு என்ன மெய்யெழுத்து விடுபட்டிருக்கு? இர். இப்போ வேர் பொருத்திட்டோமா எல்லாத்தையும்? இதே மாதிரி இங்கே என்னென்ன எழுத்துக்கள்லாம் விடுபட்டிருக்குங்கிறத நீங்கள் நல்லா கவனமாக கவனித்து அந்த இடையின மெய்யெழுத்துக்களை எல்லாம் எழுதிடணும். மாணவர்களே, நம்ம இப்போ இடையின மெய்யெழுத்துக்கள் பார்த்தோம் இல்லையா? அந்த இடையின மெய்யெழுத்துக்களுக்கு தொடர்புடைய படங்கள் இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தை நீங்கள் பார்த்து அதுக்கு தொடர்புடைய எழுத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ முதல் கேள்வி, இரண்டு படத்திற்கும் பொருத்தமான இறுதி எழுத்தை கண்டுபிடி. என்ன படம் கொடுத்துருக்காங்க? மயில், முயல். ரெண்டு படத்துக்கும் இறுதி எழுத்து என்ன வரும்? இல். இல் கண்டுபிடிச்சாச்சு. சரி, அடுத்தது ஈ என்ற எழுத்தில் முடியும் சொல்லிற்குரிய படம் எது? என்னென்ன படம் கொடுத்துருக்காங்க? இஞ்சி, ஈ, பாய். இப்போ ஈ என்ற எழுத்தில் முடியும் சொல்லிற்குரிய படம் பாய். சரி, அடுத்தது படத்திற்குரிய சொல்லின் இறுதி எழுத்து எது? இது என்ன படம் கொடுத்துருக்காங்க? வேர். வேர் இர். இறுதி எழுத்து இர். சரி, அடுத்தது இல் என்ற எழுத்து இடம்பெறும் படத்தினை தேர்ந்தெடு. முதல் படம் என்னது? பாம்பு, நாய், பள்ளி. இல்லுங்கிற எழுத்து எந்த படத்தில் வருது? பள்ளி. சரி, அடுத்தது படத்தின் பெயரில் இடம்பெற்றுள்ள எழுத்தை கண்டுபிடி. படத்தின் பெயர் என்ன பெயர்? முள். முள்ளில் என்ன எழுத்து மெய் எழுத்து இடம்பெற்றிருக்கு? இல். அப்போ அந்த இல்லை கண்டுபிடிக்கணும். சரி, அடுத்தது படத்திற்குரிய பெயரில் உள்ள எழுத்து எது? இது என்ன படம்? யாழ். யாழில் வர மெய் எழுத்து இல். இல் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சரி, அடுத்தது படத்தின் பெயரில் யூ என்ற எழுத்து உள்ளது. இது என்ன படம்? செவ்வந்தி. யூ என்ற எழுத்து இருக்கா? இருக்கு. சரி, அடுத்தது படத்தின் பெயரில் இர் என்ற எழுத்து உள்ளது. இந்த படத்தில் இருங்கிற எழுத்து இருக்கா? அது என்ன படம்? செங்கல். இர் என்ற எழுத்து இருக்கா? இல்லை. அடுத்தது படத்திற்குரிய பெயரில் இல் என்ற எழுத்து உள்ளது. இல் எழுத்து இருக்கா? வால் இருக்கு. சரி, இப்போ படத்திற்குரிய எழுத்தை பொருத்துக. பொருத்தலாமா? இங்கே முதல் படம் என்ன கொடுத்துருக்காங்க? தேர். தேருக்கு என்ன மெய் எழுத்து வரும்? இர். அந்த இரை கொண்டு வந்து இங்கே பொருத்திடணும். அடுத்து இது என்ன படம்? தேல். தேல் என்ன மெய் எழுத்து வருது? இல். அந்த இல்லை கொண்டு வந்து இங்கே பொருத்திடுறோம். அடுத்து இது என்ன படம்? நாய். நாய் ஈ என்ன மெய் எழுத்து? ஈ. அந்த ஈயை கொண்டு வந்து இங்கே பொருத்திடுறோம். அடுத்து இது என்ன படம்? முயல். முயல் என்ன மெய் எழுத்து வருது? இல். அந்த இல்லை கொண்டு வந்து இங்கே பொருத்திடுறோம். பொருத்தியாச்சா? சரி, அவர்களே, நீங்கள் மெய்யெழுத்துக்கள் அந்த 18 எழுத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ இக்கு முதல் இன் வரை உள்ள அந்த மெய்யெழுத்துக்கள் 18 எழுத்துக்களையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அந்த இக்கு முதல் இன் வரை உள்ள 18 மெய்யெழுத்துக்களுக்கும் ஒரு சின்ன நம்ம ஒரு பாட்டு பார்க்கலாமா? இப்போ முதல் எழுத்து என்னது? இக்கு. அந்த இக்குக்கு இக்கு இங்கே இருக்கா? இக்கு. அதுக்கு ஒரு பாட்டு பார்க்கலாமா? பக்கம் நிற்கும் கொக்கு எங்கள் வீட்டில் பொங்கல் பச்சை நிற மொச்சை பஞ்சு மெத்தையில் துஞ்சு கட்டம் போட்ட சட்டை வண்டி குதிரை சண்டி முத்து கைவிரல் பத்து பந்து போட முந்து அப்பா தந்த சொப்பு தம்பி பார்த்த தும்பி நெய் சோறு செய் தேர் வருது பார் நல்ல வழியில் செல் செவ்வகத்தட்டில் கொவ்வை யாழ் கேட்டு மகிழ்
துள்ளி ஓடும் புள்ளிமான், காற்றில் ஆடும் கீற்று, என்னை ஈன்ற அன்னை. இப்போ இந்த பாடலில் 18 மெய்யெழுத்துக்களுமே உங்களுக்கு வந்துருச்சு இல்லையா? இப்போ முதல்லேருந்து கவனிங்க. இப்போ முதல் எழுத்து என்னது? மெய்யெழுத்துக்கு முதல் எழுத்து இக்கு. இக்கு இருக்கா? இக்கு இக்கு. பக்கம் நிற்கும் கொக்கு, பக்கம் நிற்கும் கொக்கு, இக்கு பக்கம் நிற்கும் கொக்கு. அடுத்தது இங்கு. அடுத்த மெய்யெழுத்து இங்கு. எங்கள் வீட்டில் பொங்கல். நம்ம வீட்டில் பொங்கல் வைப்போம் இல்லையா, அந்த தான் எங்கள் வீட்டில் பொங்கல். அடுத்தது பச்சை நிற மொச்சை, இச்சு பச்சை நிற மொச்சை. இந்த மொச்சை என்ன கலரில் இருக்குது? பச்சை கலரில் இருக்குது. அடுத்தது என்னது? பஞ்சு மெத்தையில் துஞ்சு, இஞ்சு இஞ்சு இஞ்சு. பஞ்சு மெத்தையில் துஞ்சு, துஞ்சுன்னா என்னது? தூங்குறது. அடுத்தது கட்டம் போட்ட சட்டை, இட்டு கட்டம் போட்ட சட்டை. வண்டி குதிரை சண்டி, வண்டி குதிரை சண்டி, இன் வண்டி குதிரை சண்டி. சண்டித்தனம்னா என்னது? சண்டினா அந்த குதிரை வந்து ஒரு சேட்டை பண்ணுறது. இப்போ ஒரு குதிரை வண்டி போயிட்டுருக்குன்னா, போயிட்டு இருக்கும் போது என்ன செய்யும் அந்த குதிரை? திடீர்னு போகாமல் விட்டுருக்கோம். அப்போ அந்த குதிரை ஓட்டுறவர் என்ன செய்வார்? அந்த குதிரையை ஒரு சாட்டையால் அடிப்பார். அடிச்சுட்டு என்ன செய்யும்? சண்டித்தனம் பண்ணாமல் போ அப்படின்னு சொல்லி திட்டுவார் இல்லையா, அதான் சண்டி. அடுத்தது முத்து கைவிரல் பத்து. முத்தோட கைவிரல் எத்தனை இருக்குது? பத்து இருக்குது. இப்போ நம்மளோட கைவிரல் நீட்டி பாருங்கள், எத்தனை விரல்கள் இருக்குது? பத்து. இத்து இத்து முத்து கைவிரல் பத்து. அடுத்தது பந்து போட முந்து, இந்து பந்து போட முந்து. பந்து போடுறதுக்கு என்ன செய்யணும் நம்ம? முந்தி முந்தினா அனுது முன்னாடி போடணும். அவனுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? பந்த முந்தி போடணும். அடுத்தது அப்பா தந்த சொப்பு, இப்பு இப் சொப்பு. அப்பா தந்த சொப்பு அப்படின்னா சொப்புன்னு எனது அப்பா ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறாரு, அதான் எனது சொப்பு. தம்பி பார்த்த தும்பி, இம் தம்பி பார்த்த தும்பி. தும்பி என்ன செய்கிறான்? தம்பி வந்து பார்க்குறான். அடுத்தது நெய் சோறு செய், ஈ நெய் சோறு செய். தேர் வருது பார், இர் இர் தேர் வருது பார். நல்ல வழியில் செல், இல் நல்ல வழியில் செல். செவ்வகத்தட்டில் கொவ்வை, யு செவ்வகத்தட்டில் கொவ்வை. கொவ்வைனா கோவை பழம். யாழ் கேட்டு மகிழ், இல் யாழ் கேட்டு மகிழ். துள்ளி ஓடும் புள்ளிமான், இல் துள்ளி ஓடும் புள்ளிமான். அடுத்தது காற்றில் ஆடும் கீற்று, இர் இர். கீற்றுனா அந்த ஓலை, அந்த ஓலை என்ன செய்யுது? இந்த மரத்தோட ஓலை, தென்னை மரத்தோட ஓலை காற்றில் என்ன செய்யுது? ஆடுது. அதான் காற்றில் ஆடும் கீற்று. என்னை ஈன்ற அன்னை. அன்னைனா யார்? அம்மா. புரியுதா? இப்போ மெய்யெழுத்துக்கள் இக்கு முதல் இன் வரை உள்ள எழுத்துக்கள் இந்த பாட்டு பார்த்துட்டோம் இல்லையா? இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் வீட்டில் இந்த பாட்டை நீங்கள் பாடி பார்க்குறீங்க. நன்றி மாணவ செல்வங்களே, நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.